ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பேக்கெட் வாங்கிக்கோங்க, மூணு பேர்த்துக்கு செய்ய போறோம். ஆனியன் வாங்கிக்க ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கேரட், பீன்ஸு, அப்புறம் முட்டைக்கோஸ், அதுக்கப்புறம் கொடமிளகாய் ஒன்று வேணும்னா போட்டுக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிங்க ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் ஊற்றின பிறகு தேவையான அளவு கடுகு போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். கடுகு நல்லா பொரியிற வரையும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கருப்புல போட்டுருங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஆனியன் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனியன் நல்லா வதங்க விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வணங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கேரட் பீன்ஸ் கொட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ். கேரட்டு மூணு கேரட்டு கொட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பீன்ஸ் ஒரு மூணு அஞ்சு அஞ்சு கட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் முட்டைக்கோஸ் கொஞ்சமாக போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காய் வணங்கிறதுக்காக இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், காய் வேகிறதுக்கு தண்ணி ஊற்றக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் தான் ஊற்றணும். அப்புறம் நீங்கள் சிம்மை அதிகமாக வைக்கக்கூடாது, கம்மியாக வைக்கணும். அஞ்சு நிமிஷம் கழித்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மூடியாச்சு ஃப்ரெண்ட்ஸ், அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் கொட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கிண்டிங்க ஃப்ரெண்ட்ஸ் போட்டுட்டு. ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு கொட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆற வச்சு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே மிளகு தூளும் போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடு போட்ட வட்டி காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு தூள் போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு வர. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உப்பு போட்டுட்டு ஆயில் ரெடி, காயில் போட்டோம். இப்போ உப்பு போட்டுட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரைட் ரைஸ் ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹாப்பிமா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நாங்கள் படுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஆகும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.